வந்துட்டு அம்பத்தூர்ல இருந்து பண்றாங்க. மேடம் சாரதா மேடம், அவங்க வந்து ஹோம் பேஸ்டு ஃபுட் இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சங்கரா பசுமையகம்குள்ளே வந்திருக்கோம். தயாரிப்புகள் எல்லாமே இங்கே வரிசையாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. எங்கெங்கே எங்கெங்க விவசாயிகள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து சுத்தமான முறையில் நம்ம வீட்டில் ரெடி டு யூஸ்ன்ற மாதிரி எல்லா பொருட்களுமே நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சங்கராவோட ப்ரொடக்ஷன் யூனிட் அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க, இங்கே எல்லாம் எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு ஒரு அவுட்லைன் பார்க்கலாம் வாங்க. வீட்லேயே பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க எல்லாமே. இங்கே எல்லாமே அவங்க பேக் பண்ணி ரெடி பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நம்ம அங்கே டிஸ்பிளே வைக்கிறது, நம்ம கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறதுலாம் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இது தான். இங்கே தான் எல்லாம் வீட்டில் தயாரிக்கிற மாதிரியே தயாரிக்கிறாங்க. அதுக்கான சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் வச்சு அழகாக பேக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. வீட்டில் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தான் எல்லாமே இங்கே தயாராகுது. பாதி சமையல் இவங்க முடிச்சுருவாங்க, மீதி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரெடியாக இருக்கிறத கொட்டி நீங்கள் உடனே இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமைப்படுத்தியும் கொடுத்துருக்காங்க. ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு அடையணும் இல்லாமல் உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க சங்கரா பசுமையகம் மேடம். சாரதா மேம், சாரதா மேம் இவங்க தான் பல வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க, புத்தகங்களும் போட்டிருக்காங்க, சிறுதானியங்களை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. 2013 இருக்குங்க நம்மளோட இந்த இயற்கை அங்காடி. இயற்கை விவசாயிகள்கிட்டேருந்து நேரடியாக வாங்கி நம்மளே அதை நல்லா சுத்தம் பண்ணி பொதுமக்களுக்கு நல்ல பொருட்களாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். சிறுதானியங்களை தான் முன்னிலைப்படுத்தி எல்லாமே செய்கிறோம். சிறுதானியங்களில் கஞ்சி மிக்ஸு, பொங்கல் மிக்ஸு, தோசை மிக்ஸு, அடை மிக்ஸ், இந்த மாதிரியான மிக்ஸ் வகைகள் செய்கிறோம். எப்படின்னா அது பேச்சுலர்ஸுக்கும் வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். மிகவும் சுவையாக இருக்கும். அதாவது சுவையாக சமைக்க தெரியாதவங்க கூட அதை வந்து எளிமையாக செஞ்சு சாப்பிடலாம். அதே போல் நிறைய கஞ்சி வகைகள், 7 நாட்களுக்கு 7 கஞ்சி சாப்பிட்லாங்கிற மாதிரி கஞ்சி வகைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். காலையில் திரவ உணவு தான் நல்லது அப்படின்னு எல்லா வைத்திய முறைகளும் சொல்கிறதில் நம்ம வந்து அந்த கஞ்சிகளை முன்னிலைப்படுத்தி பண்ணுறோம். நெய்யில் வறுத்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம அதை கொட்டி உடனே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கிற மாதிரி வந்து தயார்படுத்தி கொடுத்துருக்குறாங்க.